ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கான்ஜரிங் யூனிவர்ஸை பற்றி தான் நம்மளோட டிஸ்கஷன் வீடியோவை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கான்ஜரிங்கை பற்றி நான் பேச போகிறத பற்றி உங்களுக்கும் தெரியாத இருக்கணும். நீங்கள் கான்ஜரிங் பார்த்துருப்பீங்க, ஏன்னா இந்தியாவில் வந்து பிரபலமாக ஓட்டின பயங்கரமான இங்கிலீஷ் படத்தில் அதுவும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கான்ஜரிங் யூனிவர்ஸில் வந்து வரப்போகிற படம், அதில் இருந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அதை பற்றின அப்டேட் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம நீங்கள் நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு நியூ சீக்வன்ஸோட உங்களை கூட்டிகிட்டு போனங்கிறனால இந்த புது விதமான ஒரு ஜானர்லாம் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ ஹாரருங்கிறது எல்லாருக்குமே பிடிச்சது. அந்த ஹாரரில் இப்போதைக்கு கலக்கிட்டு இருக்கிற ஒரு படம் வந்து கான்ஜரிங்காகவும் இருக்குது. ஸோ அந்த இப்போ வந்து அந்த யூனிவர்ஸாகவே மாற்றிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி கான்ஜரிங் யூனிவர்ஸை மாற்றினதுக்கப்புறம் வரப்போகிற படங்கள் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறது நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன அப்டேட்னு முதல்ல பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம கான்ஜரிங் யூனிவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கான்ஜுரிங் டூ, அதாவது கான்ஜுரிங் டூ வந்து லேட்டராக வந்தது கான்ஜுரிங் அனபெல், கான்ஜுரிங் டூ அனபெல் டூ கிரியேஷன், இந்த மாதிரி லைனாக வரிசை வந்திருக்கு தான். இந்த வந்து நாலு படங்கள் வந்ததுனால அடுத்த ஃப்ரான்ச்சைஸாக அதை மாறுறப்ப அதை யூனிவர்ஸாக மாற்றிடுறாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸாக மாற்றுறப்ப தான் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு படங்கள் கிடைக்க போகிறதா, அதாவது ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, த நன், டீமன் வேலக்னு சொல்கிற அந்த நன்னு, அதுக்கப்புறம் க்ரூக்கட் மேன். நீங்கள் கான்ஜரிங் டூ படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டரும் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு கேரக்டர் தான் இப்போ அடுத்தடுத்த படமாக எடுக்க போகிறாங்க. ஸோ அதாவது நம்ம கான்ஜரிங்கில் பார்த்த ஒரு மைனூட்டான விஷயங்களை வச்சு தான் இப்போதைக்கு இந்த கான்ஜரிங் யூனிவர்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம கான்ஜரிங்கில் வந்து அனபெல் பற்றினா அந்த பொம்மையை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதுவே ஒரு படமாக இவங்க எடுத்தாங்க, நம்ம ஜேம்ஸ் வேன். அதாவது அவரோட இன்னொரு கேரக்டர் போனி ஸ்மாஷர்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க அனபெல். அதுக்கப்புறம் கான்ஜரிங் டூ வந்து வேறு டேரக்டர் கையில் போச்சு, அனபெல் டூ திருப்பி வேறு டேரக்டர் கையில் போச்சு. இப்போ அந்த நன்னும் வேலைக்கும் யாருக்கு, அதாவது நன் வேலைக்கு தீமன், அது ஒரு அது ஒரே பேர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரூக்குடு மேன். இப்போ வந்து இந்த நன்னுங்கிறத வந்து ஒரு புக்காக எழுதியிருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கான்ஜரிங்கிறது அது ஒரிஜினல் கதைன்னு சொல்லி ஆரம்பிச்சதுனால தான் ஃபேன்ஸ் அதை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் கான்ஜரிங் டூவும் ஒரிஜினல் கதை, அனபெலும் ஒரிஜினல் கதை. ஸோ இந்த நன்னும் இந்த க்ரூக்குடு மேனும் ஒரிஜினல் கதையான்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கதை தான். இப்போ நன்னுங்கிறது ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காங்க, நன்னோட பிஹைண்ட் தி ஸ்டோரின்ட்டு. அது வந்து அதில் பேய் வர மாதிரி எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுக்கப்படலை. இப்போ அந்த 2018 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரப்போகிற அந்த நன் அந்த படத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நன் படத்தில் வந்து யார் பேயாக வரப்போகிறோம் பார்த்தா, ஃபஸ்ட்டு ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சிஸ்டரில் ஒருத்தவங்க இறந்து அவங்க தான் டீமன் வேலக்காக மாறுறாங்க. அந்த டீமன் வேலக்காக மாறி எப்படி அவங்க பழி வாங்குறாங்கிறத கதையாக இருக்குது, ஏற்கனவே பார்த்துருப்போம் காஞ்சுரிங்கில். ஆனால் இந்த நன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இறந்தாங்க, எதனால் பேயாக மாறினாங்க, இது ஒரு ரிசர்ச்சாக எட்வர்ட் லொரைனாக எடுக்க போகிறாங்க. ஏன்னா அனபெலுங்கிற அந்த பொம்மையை எப்படி அது அதுக்குள்ளே ஆவி வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சி எப்படி அதை ஃபேமிலியை சரி பண்ணி அந்த பொம்மையை எத்தனை திருப்பி அந்த ஷோ கேஸில் வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த நன்னுங்கிற இந்த பேய் வந்து எப்படி உயிரோடு இருந்து அழிஞ்சு இப்போ பேயாக மாறுக்குன்றது இந்த எட்வர்ட் லொரைனை அவங்க போய் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதை அமைஞ்சிருக்க போது. க்ரூக்குடு மேன் அதை பற்றி எந்த ஒரு பிளாட்டுமே நமக்கு கிடைக்கல. க்ரூக்குடு மேனில் வந்து ஒரு போயம், அதாவது ஒரு ரைம் இருக்குது. அந்த ரைம் ஒரிஜினலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர் வாஸ் ஏ க்ரூக்குடு மேன் ஹேங்கி வாக்கட் ஏ க்ரூக்குடு மைல், ஹீ ஃபவுண்ட் ஏ க்ரூக்குடு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்பான் ஏ க்ரூக்குடு ஸ்டைல், ஹீ பாய்ட் ஏ க்ரூக்குடு கேட் விச் காட் க்ரூக்குடு மவுஸ் அண்ட் தே வில் ஆல் லிவ் இன் டூ கெதர் இந்த க்ரூக்குடு ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு ரைம் அமைஞ்சிருக்கு. ஸோ இது உங்களுக்கு கேட்குறப்ப கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு ரைமை வச்சு தான் அந்த க்ரூக்குடு மேன் ஒவ்வொருத்தரும் கொள்றாருங்கிறதுக்காக இந்த கதையை எழுத போகிறதா நமக்கு ஒரு லைட்டு ஒரு பிளாட் ஸ்மைல், ஒரு மைல்டு ஸ்பாய்லர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கான்ஜரிங் யூனிவர்ஸில் நன்னும் க்ரூக்குடு மேனும் வந்த பிறகு அடுத்தது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஜரிங் 3, அனபெல் 3, அந்த மாதிரி இவங்களாம் ஒரு க்ரியேட்டிவாக ஒரு கதையை உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கான்ஜரிங் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிரட்டினது, அதுக்கப்புறம் அனபெல், அதுக்கப்புறம் அனபெல் 2, கான்ஜரிங் 2, இந்த மாதிரி ஒரு ஒரு லைனில் வந்து சூப்பராக கலக்கியிருந்தது இந்த படங்கள்லாம். இப்போ நன்னுக்கும் அதுக்கப்புறம் க்ரூக்குடு மேனுக்கும் ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்குது. கான்ஜரிங் யூனிவர்ஸில் வந்து நன்னுக்கும் க்ரூக்குடு மேனுக்கும் அந்த ஸ்பின் ஆஃப் வச்சு இப்போ எடுக்கப்படுற படங்கள் வந்து எந்தளவுக்கு சூப்பராக ஹிட் ஆக போகிறது இங்கிறது எடுக்க போகிற டேரக்டரை பொறுத்து தான் இருக்குது. இந்த நன் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கான்ஜரிங்கோட ஸ்பின் ஆஃபு, அதை டீமன் வேலைக்கு. ஆனால் அது அவங்க என்ன சொல்லியிருக்க டேரக்டர் சொல்கிறாங்க, சிம்பிள் பட் எஃபெக்டிவ் மான்ஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஸ்டாண்டர்டன் மூவி, செப்டம்பர் 7, 2018 வருது. இந்த நன் ஸ்பின் ஆஃபும் அது நன்னு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நன்னுங்கிறது வந்த படம், அதுலேருந்து ஸ்பின் ஆஃப் எடுக்கிற மாதிரி தான் இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. இது வந்து யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஹாலோ அந்த படத்தை எடுத்தவர் தான் இதை எடுக்க போகிறாரு.
அதுக்கப்புறம் என்ன மாதிரி எடுக்க போகிறாங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே பயங்கரமான பேய் படமாக இந்த நன் படத்தை எடுக்க போகிறதா டேரக்டர் சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? ஒரு பேய் படம் பார்க்குறோன்னா அந்த பேயை வந்து நம்ம மிரட்டி வைக்கிறதுக்காக தான் டேரக்டர் பாடுபடுவாங்க. ஏன்னா கவுன்சிலிங்னா பார்த்தீங்கன்னா ஒரு 90s 80s நடக்கிற ஒரு கதை மாதிரி வச்சு சூப்பராக எடுத்துகிட்டு போய் ஒரு சிம்பிள் கிராஃபிக் எஃபெக்டை யூஸ் பண்ணி மக்களை பயமுறுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இது இருக்கா அவங்க சக்ஸஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. மற்ற படத்தை மாதிரி இவங்க பயங்கரமாக எடுத்துக்கிட்டோ இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சிம்பிள் கிராஃபிக்ஸ் பட் உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் சிம்பிளாக எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு கிராஃபிக் ஃப்ளேவர் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பயத்தை காமிக்கிறதா இந்த ஜேம்ஸ் வான் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த கான்ஜரிங் யூனிவர்ஸை வந்து டெவலப் ஆக பயமும் அதிகரிக்கும்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் குருக்குருமேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேப் போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டு ஹைட்டாக இருப்பார்ல ஒரு குச்சி மாதிரி, அதான் குருக்குருமேன். அந்த குருக்குருமேன் படம் வந்து எப்போ வருதுன்னு தெரியல, பட் அது வந்து கன்ஃபார்ம் அந்த மூவி வர போகிறது காஞ்சரிங் யூனிவர்ஸில். ஸோ டேட்டு பர்டிகுலராக நமக்கு இன்றைக்கி எதுவும் தெரியாமல் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஞ்சரிங் டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென் ஸ்டே டியூன், திஸ் இஸ் மூவி ஃபேன்ஸ் டீம் ஃபார் யூ ஒன்லி.